அதுக்கு பிறகு நிறைய காம்பவுண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி ஐயூபிஎஸ்சி நேம் வந்து வச்சாங்க இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு எப்படி ஐயூபிஎஸ்சி நேம் வைக்கிறது அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் ஐயூபிஎஸ்சி நேம் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் இதுல மொத்தம் மூணு ரூல்ஸ் இருக்கு அது ஒவ்வொன்னா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா த கேட்டியான் இஸ் நேம்ட் ஃபர்ஸ்ட் ஒரு காம்ப்ளக்ஸ்ல இருக்கக்கூடிய கேட்டயான் அது சிம்பிள் கேட்டயடாக இருந்தாலும் சரி இல்ல காம்ப்ளெக்ஸ் கேட்டயானாக இருந்தாலும் சரி அந்த கேட்டயானுக்கு தான் வந்து முதல்ல பேர் வைக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா எது கேட்டயான் இப்போ இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் இது வந்து இந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆகும் இது வந்து கே ப்ளஸ் ஃபோராகவும் இது மைனஸ் ஃபோராகவும் ஸ்ப்ளிட் ஆகும் சோ இந்த இடத்துல யார் வந்து கேட்டயான் கே ஃபோர் அப்படிங்கிறது தான் கேட்டயான் இல்லையா சோ கேட்டயானுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து பேர் வைக்கணும் இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிஎல் த்ரீ மைனஸ் இது த்ரீ பிளஸ் ஆகும் பிரிவு இல்லையா ஸோ இந்த கோஆர்டினேஷன் என்டி தான் வந்து இதில் கேட்டயான் ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு பேர் வைக்கும் போது முதல்ல இந்த கேட்டையானுக்கு பேர் வச்சுட்டு அப்புறமா வந்து அடுத்ததுக்கு போகணும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து ஸ்கொயர் தான் இருக்கு எந்த கவுண்டர் ஆயானும் கிடையாது அப்போ இதுல எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இருக்கு இல்லையா இது வந்து பாசிட்டிவ் இது வந்து நெகட்டிவ் சோ இங்க முதல்ல இருக்கக்கூடியதுதான் வந்து பெயர் வைக்கணும் இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல கவுண்டர் அயான்ஸே கிடையாது சோ இது அயான் எல்லாம் ஸ்பிட் ஆகாது சோ நம்ம இந்த ரூல் பத்தி மரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இதுல கிடையாடே கிடையாது நம்ம இந்த ரூலை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் ரூலுக்கு போயிடலாம் வந்து முதல்ல வைக்கணும் அடுத்து நம்பர் சிம்பிள் ஆர் இன் அதர் அயானிக் காம்பவுண்ட் அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய சிம்பிள் அயான்ஸ் ஆன கவுண்டர் அயான்ஸ் கவுண்டர் அயான்ஸ் அப்படிங்கிறது என்னது இங்க இருக்குல்லையா உப்பு இதுதான் வந்து கவுண்டர் அயான் அதே மாதிரி இதுல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கவுண்டர் கவுண்ட்ரயான் அதாவது இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கக்கூடியதான் வந்து சிம்பிள் அயான் இல்லைன்னா கவுண்டர் அயான்னு சொல்லுவோம் இந்த அயான்களை எப்படி பேர் வைக்கிறது அப்படின்னா இங்க முன்னாடி சோடியம் இருந்துச்சு அப்படின்னா சோடியம் பொட்டாசியம் இருந்தா பொட்டாசியம் காப்பர் இருந்தா காப்பர் குளோரின் இருந்தா குளோரைடு என்ஓ த்ரீ இருந்துச்சுன்னா நைட்ரேட் எஸ்ஓ ஃபோர் இருந்ததுன்னா சல்பேட் சரிங்களா அந்தந்த சிம்பிள் அயானோடைய பேரே இதுக்கு வச்சிடலாம் ஒரு இந்த கவுண்டர் அயான பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே கிடையாது அதோடைய ஒரிஜினல் பெயரையே அப்படியே வச்சிடலாம் அடுத்து ரூல் நம்பர் த்ரீ இது வரையும் ரூல் நம்பர் ஒன்லயும் ரூல் நம்பர் டூலயும் இந்த கவுண்டர் அயான பத்தி பார்த்தோம் அதாவது இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய அயான்ஸ்கள என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம் இப்போ ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ள இந்த காம்ப்ளெக்ஸ் அயன்ல என்னென்ன இருக்கும் மெட்டல் ஐட்டம் இருக்கும் லிகான்ஸ் இருக்கும் இந்த காம்ப்ளெக்ஸ் அயான்க்கு எப்படி பேர் வைக்கிறது அப்படின்னா முதல்ல லிகான்ஸ் ஆர் நேம்டு ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய லிகான்ஸ் தான் நம்ம முதல்ல பேர் வைக்கணும் இந்த காம்ப்ளெக்ஸ்ல லிகாண்ட் எது சைனோ குரூப் தான் வந்து லிகாண்ட் சோ முதல்ல வந்து யாருக்கு பேர் வைக்கணும் இதுல சைனோ குரூப் தான் வந்து பேர் வைக்கணும் சரி இந்த மாதிரி ஒரு லிகாண்ட் இருந்தா பிரச்சனையே கிடையாது இந்த மாதிரி ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி லிகாண்ட் இருந்தா அதுக்கு எப்படி பேர் வைக்கிறது அப்படின்னா ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ரெண்டு லிகாண்ட் இருக்கு இல்லையா என்னென்ன லிகாண்ட் இருக்கு சயனோ லிகாண்ட் இருக்கு புரோமைடு லிகாண்ட் இருக்கு சோ இதுல யாருக்கு முதல்ல பேர் வைப்பீங்க ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல யாரு முதல்ல வரா புரோமின் தான் வராங்க முதல்ல பேர் வச்சிட்டு அப்புறமா தான் வந்து சைனடுக்கு பேர் வைக்க போகணும் சரிங்களா அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன லிகான்ஸ் இருக்கு சைனடு லிகான் இருக்கு அப்புறம் குளோரைடு லிகான் இருக்கு இப்போ ரெண்டுமே சி தான் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா சைனைடுக்கு எப்படி எழுதுவீங்க சி ஒய்னு ஒரு இல்லையா குளோரைடுக்கு என்ன வரும் சிஹெச்னு ஆரம்பிக்கும் அடுத்த இங்க ஒய் இருக்கு இங்க ஹெச் இருக்கு சோ யார் முதல்ல வரா குளோரைடு தான் வராங்க பேர் வச்சுட்டு அப்புறமா சைனைக்கு போகணும் இந்த காம்ப்ளெக்ஸ் ஐயானுக்கு வரும்போது லிகான்ஸ்க்கு தான் வந்து முதல்ல பேர் வைக்கணும்னு பார்த்துட்டோம் இந்த லிகான்ஸ் வந்து ஆல்பாப்டிக்கல் ஆர்டர்லாம் வைக்க போறோம்னு சொல்லிட்டோம் இப்போ இந்த லிகாண்டுக்கு எந்த மாதிரியான பேர் வைக்கலாம் அப்படிங்கறத அடுத்து பார்க்க போறோம் அடுத்து லிகான்ஸ்க்கு எப்படி பேர் வைக்கிறது அப்படிங்கறத ரூல்ஸ் பார்க்கலாம் இப்ப பொதுவா லிகான்ஸ் வந்து மூணு விதமான லிகான்ஸ் இருக்கு ஒன்னு வந்து ஆனியானிக் லிகான்ஸ் கேட்டியானிக் லிகான்ஸ் நியூட்ரல் லிகான்ஸ் மூணு வகையா இருக்கு ஒவ்வொரு லிகாண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பேர் இருக்கு அது ஒவ்வொன்னா பார்ப்போம் முதல்ல ஆனியானிக் லிகான்ஸ் அனயானிக் லிகான்ஸ்க்கு வந்து எப்படி பெயர் வைக்கிறது அப்படின்னா அந்த லிகாண்ட் வந்து ஓங்குற இடத்துல முடிகிற மாதிரி பேர் வைக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன அயான் பிஆர் மைனஸ் அப்படிங்கிறது புரோமைடு அயான் அந்த புரோமைடுல லாஸ்ட்ல ஈ முடியலையா அந்த ஈயை தூக்கிட்டு ஓன்னு போடணும் அதுதான் என் வித் ஓ புரோமிடோ இப்ப சிஎல் மைனஸ்னா குளோரைடுன்னு எழுதுவோம் அதுக்கு பதிலா எங்கள் கடைசியாக இருக்கக்கூடிய ஈயை எடுத்துகிட்டு ஓனு போடணும் குளோரிடோ எஃப்னா ஃப்ளோரிடோ சிஎன்னா சைனைடோ ஓஹெச்னா ஹைட்ராக்சைடோ சி ஓ த்ரீ டூ மைனஸ்னால் கார்பனேட்டோ எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ்னால் சல்ஃபேட்டோ எஸ் டூனா சல்ஃபைடோ சி டூ ஓ ஃபோர் அப்படிங்கிறது ஆக்சலேட்ரு ஸோ ஆக்சலேட்டோ இந்த மாதிரி எழுதணும் அடுத்தது கேட்டயானிக் லிகாண்ட் இது பொதுவாக ரெண்டு தான் இருக்கு இந்த கேட்டியானிக் லிகாண்ட் வந்து எதில் முடியணும் அப்படின்னா ஐயுஎம் வர மாதிரி முடியணும் ஃபார் எக்ஸாம்பிள் என் வந்து நைட்ரோனியம் என் பிளஸ் நைட்ரோசோனியம் அந்த மாதிரி எழுதணும் அடுத்தது நியூட்ரல் லிகாண்ட் நியூட்ரல் லிகண்ட வந்து பொதுவா அந்த மாலிகுலர் ஃபார்முலாக்கு என்ன ஐயூபிஎஸ் நேமோ அதே எழுதினா போதுமானது ஃபார் எக்ஸாம்பிள் இஎன் அப்படின்னா என்னது எத்திலின் டயாமின் படிச்சோம் அதனுடைய ஐயூபிஎஸ் நேம் என்ன அப்படின்னா இத்தேன் ஒன் கமா டூ டயாமின் எழுதணும் இடிடிஏ அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஐயூபிஎஸ் நேம் இடிடிஏன்னு காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த நேம் தான் எழுதணும் டூ கமா 2 dash, 2 double dash, 2 triple dash, ethane 1,2, 2, dial, dye, dinitrilo, tetra acetate. சரிங்களா, அடுத்தது, P, pH trice குடுத்திருந்தாங்க அப்படினா, pH அப்படிங்கிருந்து phenyl group, so triphenyl paspain, PY அப்படிங்கிருது pyridine, இந்த மாரியான neutral molecule கு அதுவுடை IUPS நேமை எழுதுலாம். இதுல ஒரு சில எக்ஸப்சன்ஸ் இருக்கு இது இதுக்கெல்லாம் எக்ஸப்சன் இருக்கு அப்படின்னா ஹெச் டு ஓன்னு இருக்கு ஹெச் டு ஓ அப்படிங்கறத அக்குவா அப்படி எழுதணும் சிஓ வந்து கார்போனை என் ஹெச் த்ரீ வந்து இது ஒரு அமோனியா குரூப் ஸோ அம்மின் ஏஎம்எம் என்ஓ வந்து நைட்ரோசைல் இந்த மாதிரி எழுதணும் இது வந்து நியூட்ரல் மாலிகுல் தான் இது ஓ போடணுமா ஐயுஎம்ல முடியணுமா இல்ல அப்படியே எழுதணுமாலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க அது அடுத்து நீங்க லிகாண்ட் இருந்துச்சு அப்படின்னா கே அதாவது காப்பா அப்படிங்கிற ஒரு டேர்மா ஆட் பண்ணனும் அது என்ன ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் தயோசைனேட் இருக்கு அதோட ஃபார்முலா வந்து எஸ் இது வந்து மெட்டல் அயன் கூட டைரக்டா இந்த எஸ்ங்கிறத வந்து ஆட் ஆயிருந்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த என் குரூப் வந்து டைரக்டா மெட்டல் அயன் கூட இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் மெட்டல் அயன் கூட ஜாயின் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணணும் எப்படி எழுதணும்னா இது வந்து தயோசயனேட் இது ஒரு நெகட்டிவ் அயான் சோ சயனே டோ தயோசயே டோ ஒரு ஐபன் போட்டு காப்பா போட்டு எது கூட ஜாயின் ஆயிருக்கு எஸ் கூட ஜாயின் ஆயிருக்குன்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த என் கூட ஜாயின் ஆயிருக்கிறதுனால ஐஃபன் காபா என் அடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நைட்ரைட் என் த்ரீனா நைட்ரேட் என்ன நைட்ரைட் இந்த மாதிரி நைட்ரேட்டும் ஆம்பிடன்ட் லிகாண்டா செயல்படும் ஒண்ணு வந்து அயன் கூட டைரக்டா என் ஜாயின் ஆயிருக்கலாம் இல்லைனா ஓ ஜாயின் ஆயிருக்கலாம் பேர் எழுதும் போது இப்ப நைட்ரைட் இருக்கு லாஸ்டா ஈ இருக்கு அந்த ஈக் பதிலாக ஓ போட்டு போகலயா நைட்ரிட்டோ காபா என் அதே மாதிரி ஓ ஜாயின் ஆயிருந்தது அப்படின்னா நைட்ரிட்டோ ஐஃபன் காபா ஓ அடுத்த எக்ஸாம்பிள் சைனைட் மெட்டலையன் கூட சி ஜாயின் ஆயிருந்தது அப்படின்னா சைனைடோ ஐபன் போட்டு காபா சி அதே மாதிரி என் ஜாயின் ஆனது அப்படின்னா சைனைடோ ஐபன் காப்பா என் இந்த மாதிரி எழுதணும் அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா மோர் தென் ஒன் லிகண்ட் ஆஃப் எ பர்டிகுலர் டைப் ஒரே டைப்ல ஒன்னுக்கு மேற்பட்ட லிகான்ஸ் இருந்தது அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது தான் ஃபார் எக்ஸாம்பிள் சிஎன் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் லிகாண்ட் சோ ஓல முடியணும் அதை வந்து சயனைடோன்னு எழுதுவோம் அப்படிங்கறத முதலிய பார்த்துட்டோம் இப்போ இதுல எத்தனை இருக்கு ஆறு இருக்கு இல்லையா அப்போ அதுக்கு எப்படி எழுதுறது அப்படின்னா கிரீக் பிரிபிக்ஸ வந்து ஆட் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் டை ட்ரை டெட்ரா பென்டா எக்ஸா அந்த மாதிரி இப்ப இங்க பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கு ஆறு இருக்கு அப்ப என்ன எழுதுவீங்க எக்ஸா சயனைடோன்னு எழுதிருக்கோம் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க ரெண்டு லிகாண்ட் இருக்கு இதுல யார் ஃபர்ஸ்ட் எழுதுறது அமீன் இருக்கு குளோரின் இருக்கு இது ஏ இது சி சோ இதுதான் எழுதணும் எத்தனை இருக்கு அஞ்சு இருக்கு அப்படிங்கறதுனால எப்படி எழுதணும் பென்டா அமீன் இப்ப குளோரின் வந்து ஒண்ணுதான் இருக்கு இல்லையா சோ இந்த குளோரின்க்கு வந்து நீங்க மறுபடியும் வந்து மோனோ குளோரோ அப்படின்னு எழுதணும் அவசியம் கிடையாது ரெண்டுக்கு ஒன்னுக்கு மேல இருந்தாதான் வந்து இந்த மாதிரி எழுதணும் சோ ஒரே குளோரின் இருக்கிறதுனால ஜஸ்ட் குளோ குளோரோ அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் லீகாண்டு சோ குளோரைடோ குளோரைடோ கேப் விடாம தான் எழுதணும் இதுலயே இன்னொரு விஷயம் இருக்கு இஃப் த நேம் ஆஃப் த லிகான் கண்டைன் கிரீக் ப்ரிஃபிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இஎன் இருக்கு இஎன் அப்படிங்கிறது நியூட்ரல் மாலிக்குள் அதோட ஐபிஎஸ் நேம் அப்படியே எழுதிக்கலாம்

ட்ரைஸ் அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கணும் இங்க ரெண்டு இருக்கிறதுனால அப்ப என்ன ஆட் பண்ணிப்பீங்க பிஸ் பிஸ் போட்டு இது வந்து பிராக்கெட்ல எழுதணும் இப்போ இதுவரையும் லிகாண்டுக்கு எப்படி பேர் வைக்கிறது அதோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம் இப்போ லிகாண்டுக்கு பேர் வச்சு முடிச்சிட்டோம் அடுத்தது யாருக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஐட்டத்துக்கு பேர் வைக்கணும் அது வைக்கிறதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படிங்கறத பார்ப்போம் மெட்டல் ஐட்டத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி கேட்டியானி காம்ப்ளக்ஸ் தான் என்ன ஆனையானிக் காம்ப்ளக்ஸ் தான் என்ன நியூட்ரல் காம்ப்ளக்ஸ் தான் என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் இந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆயிட்டு இது இது வந்து கே ஃபோர் ப்ளஸ்ஸாகவும் இது கே ஃபோர் மைனஸாகவும் ஸ்ப்ளிட் ஆகும் இது வந்து நெட் சார்ஜ் வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால இது ஒரு ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ் இது பாத்தீங்க அப்படின்னா

அதோடைய மெட்டலை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த மெட்டல் அட்டத்துக்கு என்ன பேரோ அதே பேர்ல சொல்றாங்க இதே காம்ப்ளெக்ஸ்ல அதோட சஃபிக்ஸ்ல வந்து ஏட் அப்படிங்கிற வார்த்தைய வந்து ஆட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டியானிக் காம்ப்ளெக்ஸாவோ நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாவோ இருந்த இந்த மாதிரி எழுதணும் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்க்கு இந்த மாதிரி எழுதணும் குரோமியம் இருக்கு சோ குரோமியம் அப்படியேதான் இதுல வந்து குரோமேட் அந்த ஏடிஇ அப்படிங்கிற அந்த லெட்டரை வந்து ஆட் பண்ணிருக்கணும் அதே மாதிரி ஜிங்க்னா இதுல வந்து ஜிங்கேட் அலுமினம்னா அலுமினேட் பிளாட்டினம்னா பிளாட்டினேட் இது ஒரு ஈஸியா தான் இருக்கும் இதுக்கு அடுத்து பாருங்க அயான் இருக்கு அயான வந்து ஃபெர்ரேட்னு எழுதணும் இப்போ எஃப்இ அப்படிங்கிற லெட்டர் எங்கிருந்து வந்திருக்கும் ஃபெர்ரம் அப்படிங்கிற வேர்ல்ட்ல தான் வந்தது ஸோ அதோடைய அதுல தான் வந்து எடுத்திருக்காங்க அதே மாதிரி காப்பர்க்கு வந்து குப்ரேட் லெட்டுக்கு வந்து பிளம்பேட் சில்வருக்கு அர்ஜென்டேட் டின்னுக்கு ஸ்டானேட் கோல்டுக்கு ஆரேட் இந்த மாதிரி எழுதணும் இப்போ மெட்டலோட நேம் எழுதிட்டோம் அந்த மெட்டலோட நேம் எழுதி முடிச்ச உடனே ஆக்சிடேஷன் நம்பரை வந்து உடனே எழுதிடணும் இன் ரோமன் நியூமரல்ல எழுதணும் சோ இதுதான் வந்து ஐயுபிஎஸ் நேம் வைக்கிறதுக்கான ரூல்ஸ் இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தத வந்து ஒரு குவிக் ரிவிஷனா ஒரே பேஜ்ல பார்ப்போம் வந்து கேட்டயான் தான் முதல்ல பேர் வைக்கணும் அடுத்தது சிம்பிள் அயான்ஸ் ஆர் கவுண்டர் அயான்ஸ்க்கெல்லாம் வந்து அதோடைய பேரே வச்சுக்கலாம் அடுத்தது காம்ப்ளெக்ஸ் அயானுக்கு பேர் வைக்கும்போது முதல்ல லிகாண்டுக்கு பெயர் வைக்கணும் அந்த லிகாண்ட் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எழுதணும் இப்போ லிகாண்டுக்கு எப்படி பெயர் வைக்கிறதுனா லிகாண்டா இருந்துச்சுன்னா ஓ முடிஞ்சிருக்கணும் கேட்டியானிக் லிகாண்டா இருந்துச்சுன்னா ஐயூஎம்ல முடிஞ்சிருக்கணும் நியூட்ரல் லிகாண்டா வந்து அதோடைய மாலிகுலர் நேம்லயே எழுதிடலாம் ஒரு சில எக்ஸபஷன்ஸ் இருக்கு என்ன அம்மின் ஓனா நைட்ரோசை

அடுத்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு எப்படி பேர் வைக்கணும் அப்படின்னா கேட்டியானிக் ஆர் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சுன்னா அந்த மெட்டலோடைய நேமே அப்படியே வச்சிடலாம் இது ஆனியானிக் காம்ப்ளெக்ஸா இருந்ததுன்னா அதோட சஃபிக்ஸ்ல ஏட் சேர்த்தணும் மெட்டல் ஆட்டம் எழுதின உடனே அதோடைய ஆக்ஸிடேஷன் நம்பரை வந்து ரோமன் நியூமரல்ல மென்ஷன் பண்ணணும் இவ்வளவுதான் வந்து ஒரு காம்ப்ளக்ஸ்க்கு பேர் வைக்கிறதுக்கான அந்த ரூல்ஸ் இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோடைய பேர் எப்படி வைக்கிறது அப்படிங்கறத வந்து ரூல்ஸ் எல்லாம் ஒரு டைம் நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் முதல்ல இந்த சென்ட்ரல் மெட்டல் அட்டத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் எஃப்இ சிஎன் சிக்ஸ் இதோட நெட் சார்ஜ் வந்து இங்க கே பிளஸ் ஃபோர்ங்கிறதுனால நெட் சார்ஜ் என்னவா இருக்க முடியும் தான் இருக்கும்

கே ஃபோர் அப்படிங்கிறது தான் கேட்டையான் கேவை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பொட்டாசியம்னு சொல்லுவோம் சரியா ஸோ எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது கேப்சல் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணுங்க பொட்டாசியம் பொட்டாசியம் இப்போ இத பாத்தீங்கன்னா இது ஒரு கவுண்டர் அயான் இது வந்து தனி இது வந்து காம்ப்ளெக்ஸ் அயான் இது தனி சோ எழுதும் போது இந்த கவுண்டர் அயானுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு எழுதணும் சரிங்களா இந்த மாதிரி கேப் விட்டுட்டு மிச்சம் எழுதக்கூடியது எல்லாமே வந்து எந்த ஒரு கேப்பமே இல்லாம எழுதணும் சரி இப்போ இந்த பாட்டை முடிச்சிட்டோம் அடுத்து காம்ப்ளெக்ஸ் அயானுக்கு வந்துட்டோம் அடுத்த ரவுள் என்னது காம்ப்ளெக்ஸ் அயானுக்கு வந்துட்டோம் அப்படின்னாவே யாருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேர் வைக்கணும் இந்த லிகான்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேர் வைக்கணும் இல்லையா சரி சப்போஸ் சைனைடுக்கு பேர் வச்சிருவோம் சைனைடு எத்தனை இருக்கு ஆறு இருக்கு ஸோ ஆறு இருந்து என்ன எழுதுவோம் ஹெக்ஸா ஸ்மால் எல்லாமே வந்து ஹெக்ஸா சைனைடு சைனைடு அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் அயான் இல்லையா அப்போ ஓன்னு முடியும் சைனைடோ இந்த சயனைடோ அப்படிங்கிறது ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இதுல எந்த ஆட்டம் டைரக்டா அயான் கூட இணைஞ்சிருக்கு சிங்கிற ஆட்டம் தான் இணைஞ்சிருக்கு அப்ப என்ன பண்ணணும் ஒரு ஐஃபன் போடணும் கேப்ல விடக்கூடாது அப்படி ஐஃபன் போடணும் காப்பா போடணும் எது கூட இணைஞ்சிருக்கு சி கூட இணைஞ்சிருக்கு சோ லிகாண்டோட வேலை முடிஞ்சிச்சு அடுத்த ஆட்ட வரும் மெட்டல் என்கிட்ட கிட்ட வரும் இப்போ இது என்ன காம்ப்ளெக்ஸ் இது வந்து பாசிட்டிவ்னு பார்த்தோம் இது நெகட்டிவ் அதாவது இது ஒரு ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ் ஆனயானிக் அப்படினாவே எதுதான் முடியணும் அந்த பேர் ஞாபகம் வச்சுக்க ஆனியானிக் வந்து நான் முடியணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோ ரெண்டுமே ஏ ஏன்னு இல்லையா அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ் ஏட்னு முடியணும் எஃப்இன்னு இருக்கு இது என்னவா எழுதணும் ஃபெர்ரேட் அதுமே ஸ்மால்ல தான் எழுதணும் ஃபெர்ரேட் எழுதி முடிச்ச உடனே என்ன எழுதணும் அதனுடைய சார்ஜ் எதுல இருக்கு டூ ஸோ இந்த மாதிரி எழுதணும் அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆக்ஸ்டேஜ் நம்பர் கண்டுபிடிச்சு வச்சிருவோம் சிஓ என்எஸ் த்ரீ ஃபோர் சிஎல் டூ இது எப்படி பிரிஞ்சிருக்கும் இது மைனஸ்னா இது சிஎல் பிளஸ்ஸாக இருந்திருக்கும் இல்லையா ஸோ பிளஸ் கோபாலத்துக்கு வந்து எக்ஸ் இது வந்து நியூட்ரல் மாலிகூல்ங்கிறதுனால ஜீரோ ஆகிடும் இங்கே வந்து மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஒன் so x +1 2 x +3 ஆக்ஸிடேஷன் ஸ்டேட் வந்து கண்டுபிடிச்சோம் இப்ப பேர் எழுத போவோம் நம்ம ரூல் फर्स्ट रूल என்னது கேட்டயானுக்கு फर्स्ट பேர் வைக்கணும் பொதுவா தெரிஞ்சுக்கோங்க முதல்ல யார் இருக்கங்களோ அவங்களுக்கு பேர் வைக்கணும் தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த கோஆர்டினேஷன் என்டிட்டி தான் வந்து கேட்டயான் இதிலே யாருக்கு फर्स्ट பேர் வைக்கணும் இந்த லிகான்ஸ்க்கு பேர் வைக்கணும் இப்போ இந்த லிகான்ஸ் பேர் வைக்கிறதுலயும் யாருக்கு முதல்ல பேர் வைக்கிறதுங்கிற இருக்கு இல்லையா இதுல யார் இருக்கா அமீன் இருக்காங்க இதுல குளோரின் இருக்கு சோ யாருக்கு பிரிஃபரன்ஸ் தருவீங்க அமீன் ஏன்னா ஏல ஸ்டார்ட் ஆகுது இது சீல ஸ்டார்ட் ஆகுது சோ எத்தனை அமீன் இருக்கு நாலு அமீன் இருக்கு அப்ப என்ன எழுதுவீங்க டெட்ரா கேப்சுலர்ல டெட்ரா அமீன் சரி உப்ப அடுத்தது வருவோம் இங்க எத்தனை குளோரின் இருக்கு ரெண்டு குளோரின் இருக்கு சோ ரெண்டு என்ன பண்ணணும் டை கேப்சல் எழுதக்கூடாது கேப் விடக்கூடாது டை இங்க என்ன இருக்கு குளோரைடு இருக்கு குளோரைடுங்கிறது நெகட்டிவ் சோ குளோரிடோன்னு எழுதணும் இல்லையா ஒரு வழியா லிகான்ஸ் முடிச்சிட்டோம் அடுத்து மெட்டலுக்கு பேர் வைக்கணும் இது வந்து கோபால்ட்டு இது என்ன காம்ப்ளெக்ஸ் கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸ் கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸ்க்கு அதோட பேர் அப்படியே வச்சுட்டா போதும் என்ன வரும் கோபால்ட் இதுவும் ஸ்மால் தான் எழுதணும் சிஓ பிஏஎல்டி கோபால் அந்த இது எழுதணும் உடனே என்ன எழுதணும் ஆக்சிஜன் ஸ்டேட் எத்தனை இருக்கு த்ரீ கேப் இடப்படாது இப்போ இந்த பாக்ஸை முடிச்சிட்டோம் இல்லையா சோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே வரும்போது இப்போ கேப் விடணும் வெளியிருக்கக்கூடியது என்னது குளோரைடு இருக்கு சோ வெளிய இருக்கக்கூடிய சிம்பிள் அயன்ஸ்க்கு எல்லாம் வந்து அப்படியே அதோட பேர் எழுதினா போதுமானது இது வந்து குளோரைடு இந்த மாதிரிதான் பேர் எழுதணும் அடுத்த எக்ஸாம்பிள்ல இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கேட்டையானும் காம்ப்ளெக்ஸ் ஆனையானும் கொடுத்திருக்காங்க இது வந்து கேட்டையான் இது வந்து ஆனையான் இதுக்கு எப்படி எழுதுறது அப்படின்னா முதல்ல இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிச்சிருவோம் குரோமியம் இருக்கு சோ எக்ஸ் பிளஸ் இஎன் அப்படிங்கிறது நியூட்ரல் மாலிகுல் சோ அதுக்கு ஜீரோ தான் பிளஸ் இங்க ஒரு சிஆர் இருக்கு இல்லையா அதுவும் மெட்டல் தானே சோ அதுக்கு ஒரு எக்ஸ் போட்டுப்போம் அடுத்தது புளூரின் இருக்கு புளூரின்ங்கிறது ஆர் இருக்கு அது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் சோ ஆர் ஃப்ளூரினுக்கு ஒவ்வொன்னா சோ மைனஸ் சிக்ஸ் கிடைக்கும்

முதல்ல லிகாண்டுக்கு பேர் வைக்கணும் அதுல பாத்தீங்கன்னா இருக்கு ஸோ இஎன் அப்படிங்கறதே வந்து ஒன் டூ டை அமின் தான் ஸோ அதுல மூணு இருக்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அந்த பிஸ் ட்ரைஸ் சொன்னாலயா அதை யூஸ் பண்ணணும் ஸோ இதோட பேர் வந்து ட்ரைஸ் இதனுடைய பேரை வந்து பிராக்கெட்ஸ்ல எழுதணும் என்ன பேர் இதோட பேரு அதுவும் ஸ்மால் எழுதணும் ஈத்தேன்

எஃப்ங்கிறது ஃப்ளூரின் ஸோ அதை வந்து ஸோ ஃப்ளூரைடோ அடுத்தது இது வந்து ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் சொல்லிட்டோம் இது வந்து எப்பயுமே வந்து பாசிட்டிவ் இது வந்து நெகட்டிவ் தான் ஆனியானிக் ஆனியானிக்னாவே ஏட்டுன்னு போட்டு எழுதணும் இல்லையா ஸோ குரோமேட் குரோமேட் இதோட ஆக்சிஜன் சைடு வந்து த்ரீ இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஐயூபிஎஸ் நேம் thank you students